ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னா ஒடிசா பிரகாம்பூரில் இருக்கிறோம். டாட்டா கன்சியூமர் டாட்டா கம்பெனி இங்கேருந்து திருச்சி லோட்ஜில் இருக்காங்க. டீத்தூள் சக்கரா கோல்டு. மணி பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. வெயிட் பண்ணுங்க, கூப்பிட்றேன் நாங்கள். நம்ம இப்போ கேட்டு பக்கத்தில் நிற்கிறோம். இதுதான் அந்த கம்பெனி, டாட்டா கம்பெனி. வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு 10 நிமிஷம். 5 மணி வரைக்கும் ஏற்றுவாங்க, பார்ப்போம். மணி 3:30 ஆச்சு. இதுதான் கம்பெனி. நம்ம வண்டி நான் நிற்குது, என்ட்ரி பண்ணியாச்சு. அங்கே 2 வண்டி லோடு ஏறிட்டுருக்குல்ல, அந்த வண்டியில் ஒரு வண்டி வெளியே வந்தோன்னா நம்ம போய் லோடு ஏற்ற வண்டியதான். காலையில் 10 மணிலேருந்து ஒரு 20 தடவை ஃபோன் பண்ணியிருப்பேன், சீக்கிரவா சீக்கிரவா அப்படின்ட்டு. இங்கே 3 மணிக்கு வந்தாச்சு. இப்போ மணியை பார்த்தீங்கன்னா 5:25. இது வரைக்கும் உள்ளே கூப்பிடவே இல்லை, சாப்பிட கூட இல்லை. சாப்பிட நிப்பாட்டினேன், புரிதா இல்லை. அப்போ என்னாச்சுன்னா, அவன் 10 நிமிஷம் ஆகும்னா, சரி 10 நிமிஷம் ஆனால் லேட் ஆயிருமேன்னு ஒரு ஜூஸும் ஒரு கேக்கும் சாப்பிட்டு அப்படியே வந்தவன். இங்கே சாப்பாடு கிடைக்கும், அந்த நீ கேன்டீன் உள்ளே இருக்குது, உள்ளே போனால் சாப்பாடு கிடைக்கும். அதை நம்மளை இன்னும் உள்ளே விடல. மணி 5:30 ஆகுது, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. நம்ம லேட் பண்ணால் மட்டும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவானுவான். அந்த அவனும் லேட் பண்ணியது நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, வேறு யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ சேட், இதுதான் டிரைவர் லைஃப். என்ன பண்ணுறது, எல்லாம் தலையில் தலரே படம். ஒரு வழியாக நம்ம லோடை ஏற்றிட்டு வெளியே வந்தாச்சு. இச்சாபுரம் பார்டர் அப்படியே பாஸ் பண்ணிட்டு அப்படியே வரோம். சரி, கொஞ்சம் தள்ளி போய் பேசுவோம் மிச்சத்தை. ஒரு வழியாக இப்போ தான் சாப்பாடு கிடச்சிருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 11:42. உள்ளே போயிட்டு சாப்பிடலான்னு கேட்டால், உள்ளே கேன்டீன் இருந்தது, அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு. வெறும் அந்த போண்டா, அப்புறம் ஒரு வடை மாதிரி ஒன்று இருந்தது, வடை. அதுவும் ஒரு டீ முடிச்சேன், டீன்னு சொல்ல முடியாது, ஒரு சூடு தண்ணின்னு சொல்லலாம். அதையும் குடிச்சிட்டு அப்படியே லோடை ஏற்றி விட்டானோ. பில்லு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மணி ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு டீசலை போட்டுட்டு, எப்போவுமே அந்த ஒடிசா பாட்டில் தான் டீசல் போடுவோம். ஏன்னா இங்கே வந்தாச்சுன்னா ஆந்திரா டீசல் வந்து ரேட்டு 102 ரூபாய், 100 ரூபா பக்கமாக வரும். அங்கே பார்த்தீங்கன்னா 96 ரூபா தான். அதனால் அங்கே டீசலை போட்டுட்டு அப்படியே இப்போ தான் பலாசா டோல்கேட்டு உள்ள. காலையிலேருந்து சாப்பாடுன்னு உள்ளது இப்போ தான் உள்ளே போகுது. மணி கரெக்டாக 11:50. இன்னும் 10 நிமிஷம் போச்சுன்னா ராத்திரி விடுந்துருங்க தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூடுறது. அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ சாப்பிட்ட உரம் தான் கொஞ்சம் தெம்பு வந்துருக்கு. ரொம்ப டயர்டாகி போச்சு, இன்னைக்கு காலையிலேருந்தே சாப்பிடல, ரொம்ப கொண்டுட்டானோ மொத்தத்துலேயே. அவனை கூட காலைல 11 மணிக்கு தான் அவன் இறக்கிட்டு விட்டான். இவன் வேற சீக்கிரவா சீக்கிரவானால சாப்பிடவும் முடியாமல் வந்து இப்போ சாப்பிடும்போது மணி 12 மணி ஆயிடுச்சு. இனி அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா அங்கே ஞாயிற்றுக்கிழமை இறக்க முடியாது. அதனால் அப்படியே தூக்கம் வந்தால் தூங்கிட்டு திங்கக்கிழமை காலையில் வர மாதிரி அப்படியே வர வேண்டியதான். மணி பார்த்தீங்கன்னா 2 மணி, நல்லா தூக்கம் வருது. நைட்டு வேறு சாப்பிட்டோமா, நம்ம மேக்ஸிமம் ரன்னிங்கில் சாப்பிட மாட்டோம் நைட்டு, பகல் ஃபுல்லாக சாப்பிடத்தனால சாப்பிட்டோம். அப்போ தூக்கம் வருது, அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டு ஒரு 5 மணி போல் எடுத்துகிட்டு போவோம். ஒரு சேஃபான இடத்துல நிப்பாட்டி ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் வண்டி நம்மளை மாதிரி தமிழ்நாடு வண்டி தான் நிற்குது. படுத்துட்டு காலையில் போகலாம்.